இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது என்ன மச்சான் எங்கே உட்காந்துருக்கீங்க எங்கேயாச்சும் வெளியே போகலாம் வாங்கலாம்டா என்ன மச்சான் போகலாமா இல்லடா வெளியே போகிறேன் வேலை இருக்குது நீ கிளம்பு சரி வாடா நம்ம போகலாம் ஓய் வரண்டே பார்க்காத பார்க்காத ஐயையோ பார்க்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டுன்னுதா நான் நீக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்கா நடிக்கிற பட்டுன்னுதா இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாழான ஹலோ ஐயா கொஞ்சம் நில்லுங்க யார் நீங்க ஐயா டெய்லி உங்க பேரு சுத்திட்டு இருக்கேன் என்ன போய் யாருன்னு கேக்குறீங்க சரி விடுங்க என் பேர் திலீப் எல்லாருமே என்ன அப்படிதான் கூடாங்க நீங்க என்ன எப்படியெல்லாம் கூப்பிடுங்க நான் எப்படியும் உங்களை கூப்பிட போறது இல்ல நீங்க எதுக்கு என் பின்னாடி வரீங்க இல்ல சும்மா ஃப்ரெண்டா ஏங்க என்னங்க எந்த பதிலும் சொல்ல போறீங்க ஏங்க 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 உங்க நம்பராச்சும் கொடுத்துருப்பாங்க இல்ல என் நம்பர் நோட் பண்ணீங்க 805639
திலீப். நாளைக்கு நம்ம எப்போது மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணலாமா? ம், சரி, நம்ம நாளைக்கு நேரில் பேசிக்கலாம். ஓகே, பை. ஏன் பிரியா இவ்வளோ லேட்டு? சாரி திலீப், வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ இது எதை சொல்லணும்னு சொன்னீங்க? நீ என்ன எதிர்பார்த்த? நான் எதுவும் எதிர்பார்க்கலையே. போய் சொல்லாதடா. சரி, அப்ப விட்டுரு. திலீப் சொல்லு பிரியா. நான் ஒன்னு லவ் பண்றேன். வா பிரியா. சாரி திலீப், முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் டைம் கிடைச்சது. இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. பேர் ராம். ஹலோ, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, வரேன். என்ன பிரியா திடீர்னு? இவ்வளவு நாள் இதை பத்தி சொல்லவே இல்லையே. இதோ வந்துட்டோம். போலாமா பிரியா? கிளம்பலாம். சாரி திலீப், நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்புறோம். இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசலாம். வா பிரியா. ஓகே, பை. இவன் ஏன்டா தனியா உட்காந்துருக்கான் மாப்ள? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. சரி, நேற்று வாழை பார்க்க போதும் போனியே, என்னாச்சு? புட்டுக்குச்சு மச்சி. இதுவும் மாடா. சரி சரி, விட்றா மச்சான், காலேஜ் ஒரு டைம் ஆச்சு, வேற பார்த்துலாம். காலேஜ் ஒரு டைம் ஆச்சா? சரி வா மச்சான், போகலாம். ஜாதி, மதம், மொழி, தேசம், இதையெல்லாம் தாண்டி ஓர் இதய கூட்டில் இரு இதயங்கள் சேர்ந்து பாசத்தின் இணைப்பில் சிறகின்றி பறந்தது காவிய பண்பாட்டு காதல். ஆனால் இன்று பஸ் ஸ்டாண்டில் முகம் பார்த்து, பூங்காவில் தோளிடித்து, கடற்கரையில் கைப்பிடித்து சுற்றி திரிந்தபின் ஆசை வற்றி மறைந்தபின் பகிரங்கமாக பை சொல்லிவிட்டு அடுத்து இணையை தேடிப் போகும் இந்த இன்ப விளையாட்டு காதல்.